தான் கண்டு வந்த விஷயங்களை பெரிய பிராட்டியிடம் கூறி முடித்த ஆழ்வார்க்கடியான் நம்பி குந்தவை தேவியின் அரண்மனையை நோக்கி சென்று கொண்டிருந்ததையும், குந்தவை தேவி தன் மாளிகைக்கு பின்னால் இருந்த தோட்டத்தில் இருந்த ஆலமர ஊஞ்சலில் அமர்ந்து வானதியுடன் பேசிக் கொண்டிருந்ததையும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதை தொடர்ந்து நடக்கும் நிகழ்வுகளை இப்போது பார்க்கலாம். பெரிய பிராட்டியின் அரண்மனையிலிருந்து கிளம்பிய ஆழ்வார்க்கடியான் குந்தவையின் அரண்மனையை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அப்போது பழையாறை வீதிகளில் மக்கள் கண்ணன் பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடுவதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். சோழ மன்னர்கள் சைவத்தை வளர்த்த போதிலும் சோழ நாட்டு மக்கள் கண்ணன் பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடுவது அவனுக்கு ஆச்சரியத்தை அளித்த போதிலும் மிகவும் மகிழ்ச்சியாய் இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு நாடக கோஷ்டி வசுதேவர், தேவகி, கிருஷ்ணன், பலராமன், கம்சன் போல் வேஷம் போட்டுக்கொண்டு வந்தார்கள். அதில் கிருஷ்ணன் வேஷம் போட்டிருந்த ஒரு சிறுவனும் கம்சன் வேஷம் போட்டிருந்தவனும் சண்டை போட்டுக்கொண்டு இருந்தார்கள். அப்போது கண்ணன் வேடம் அணிந்து இருந்த சிறுவனை பார்த்து கம்சன், அடே கண்ணா, வா என்னோட சண்டைக்கு, உங்கள் அனைவரையும் கொல்லப் போகிறேன் நான். அதோ அங்கு நிற்கும் வீர வைஷ்ணவனையும் கொல்லப் போகிறேன் என்று கூறினான். அதை கேட்டதும் ஆழ்வார்க்கடியானுக்கு கோபம் வந்துவிட்டது. தன் கையில் இருந்த தடியை எடுத்து அவனை அடிக்க கிளம்பினான். ஆனால் அவ்வளவு கூட்டமான இடத்தில் தன் வீரத்தை காட்டுவது சரியல்ல என்று முடிவு செய்தவன் அங்கிருந்து கிளம்பினான். கம்சன் வேடம் அணிந்திருந்த அந்த வாலிபனின் குரல் எங்கேயோ கேட்ட குரல் போல் இருந்தது திருமலையப்பனுக்கு. ஆடிப்பாடி மகிழ்ந்து கொண்டிருந்த பழையாறை மக்கள் திடீரென்று அனைத்தையும் விட்டுவிட்டு வீதி ஓரமாக கூட்டம் கூட்டமாக நின்று பேச ஆரம்பித்து விட்டார்கள். சிலர் வீடுகளினுள் சென்று கதவை பூட்டி கொண்டார்கள். அதன் காரணம் குந்தவை தேவிக்கு உடல் நடுக்கத்தை ஏற்படுத்திய பறைமுழக்கம்தான். பழையாறை மக்கள் அனைவரும் பழுவேட்டரையர்களின் செயல்களினால் மிகவும் கோபமடைந்திருந்தார்கள். ஏனெனில் பழுவேட்டரையர்கள் சுந்தரச்சோழரை தஞ்சை அழைத்து சென்ற பின் பழையாறையின் சிறப்புகள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போவதாய் எண்ணினார்கள். மேலும் கண்ணன் பிறந்த நாளான இன்று சுந்தரச்சோழர் மட்டும் பழையாறையில் இருந்திருந்தால் நாடே குதூகலமாய் இருந்திருக்கும். அது மட்டுமில்லை, அவர்களின் கண்ணுக்கு கண்ணான இளவரசர் கடல் கடந்து சென்று இலங்கையில் போர் புரிந்து வருகிறார். அவருக்கு பலமாக நாலுபடை வீடுகளில் இருந்தும் வீரர்கள் புலிக்கொடியின் வெற்றியை இலங்கையில் நிலைநாட்டுவதற்காக சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வீரர்களுக்கு இந்த பழுவேட்டரையர்கள் உணவும் துணியும் ஆயுதமும் அனுப்ப மறுக்கிறார்களாமே! இது என்ன அநியாயம்! தஞ்சையின் தானிய களஞ்சியமும் தன பொக்கிஷமும் என்னத்துக்கு! எல்லாவற்றையும் இந்த பழுவேட்டரையர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? சாகும்போது யமலோகம் கொண்டு செல்லப் போகிறார்களா என்ன என்று பழையாறை மக்கள் சில நாட்களாக புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஆகவே ஒற்றன் பற்றி பறை முழங்கியது அவர்களுக்கு பழுவேட்டரையர்களை பற்றி குறை பேசுவதற்கே ஒரு காரணமாய் அமைந்தது. ஒற்றனாம் ஒற்றன், பழுவேட்டரையர்களுக்கு யாரையாவது பிடிக்கவில்லை என்றால் அவன் ஒற்றன் என்று கூறி தீர்த்து கட்டி விடுவார்கள். இல்லையே பாதாள சிறையில் தள்ளிவிடுவார்கள். இருந்தாலும் நமக்கு என்னத்துக்கு வம்பு? அதிகாரம் அவர்கள் கையில் உள்ளது, எது வேண்டுமானாலும் செய்வார்கள் என்று மக்கள் புலம்புவது ஆழ்வார்க்கடியானின் காதில் விழுந்தது. இவையெல்லாம் எதில் போய் முடியப் போகிறதோ என்று எண்ணிக்கொண்டே குந்தவையின் அரண்மனையை அடைந்தான் ஆழ்வார்க்கடியான். எப்போதும் ஆழ்வார்க்கடியான் சென்று வரும் இடங்களிலெல்லாம் நடக்கும் நிகழ்வுகளை பற்றி கேட்டறிந்து கொள்வதில் குந்தவை தேவிக்கு மிகவும் ஆர்வம் அதிகம். அதற்காகவே அன்றும் ஆழ்வார்க்கடியானை வர சொல்லியிருந்தாள். ஆனால் இன்றைக்கு இளவரசியின் பேச்சிலும் முகபாவத்திலும் சிறிது மாறுதல் தெரிந்தது. கொஞ்சம் தடுமாற்றமும் ஒரு பரபரப்பும் தோன்றியது. இவை அனைத்தையும் ஆழ்வார்க்கடியான் கண்டுகொண்டான். திருமலை, என்ன விசேஷம், எங்கே வந்தாய் என்று கேட்டாள் குந்தவை. விசேஷம் ஒன்றுமில்லை தாயே, வழக்கம் போல் உலக நடப்புகளை அறிய வரச் சொன்னீர்கள் என்று வந்தேன். மன்னிக்க வேண்டும், போய் வருகிறேன் என்றான் ஆழ்வார்க்கடியான். இல்லை இல்லை, நான் தான் உன்னை வரச் சொன்னேன், கொஞ்சம் இருந்துவிட்டு போ என்றாள் குந்தவை தேவி. தாயே, சொல்ல மறந்துவிட்டேன், பெரிய பிராட்டியை சந்திக்க சென்றிருந்தேன், அவர் தங்களை முக்கியமான விஷயம் பேச வரச் சொன்னார் என்றான் ஆழ்வார்க்கடியான். ஆகட்டும், நானும் செல்லத்தான் நினைத்திருந்தேன். சரி, நீ கண்டு வந்த நிகழ்ச்சிகளை பற்றி கூறு. எங்கெல்லாம் சென்று வந்தாய்? போன இடங்களிலெல்லாம் ஜனங்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று கேட்டாள் குந்தவை. தாயே,
நான் தென்குமரியிலிருந்து வடக்கே காஞ்சி வரையில் சென்று வந்தேன். மக்கள் சோழ மன்னர்களின் பெருமை வடக்கே கங்கை வரையிலும் பரவும் என்று பேசிக்கொள்கிறார்கள். பழுவேட்டரையர்களின் வீர புகழ் பற்றியும் தங்கள் இரு சகோதரர்களின் வீரத்தை பற்றியும் புகழ்ந்து பேசுகிறார்கள். அது மட்டுமில்லை, சோழ மகாராஜாவின் திருக்குமாரிக்கு ஏன் திருமணமாகவில்லை என்று கேட்டார்கள். அதற்கு நான் எங்கள் இளையபிராட்டிக்கு தகுந்த அரசகுமாரன் இன்னும் பிறக்கவில்லை என்று சொன்னேன் என்றான் ஆழ்வார்க்கடியான். அழகாய் இருக்கிறது. இனிமேல் அப்படிப்பட்டவன் பிறந்து அவனுக்கு கல்யாண வயது வருவதற்குள் நான் கிழவியாகி விடுவேன். வேறு எதுவும் பேச்சு உண்டா என்றாள் குந்தவை. ஏன் இல்லை, சிவபக்தியில் மூழ்கியிருந்த தேவர் திடீரென்று கல்யாணம் செய்து கொண்டதை பற்றியும் பலர் ஆச்சரியப்படுகிறார்கள் என்றான் ஆழ்வார்க்கடியான். உன் அருமை சகோதரி ஆண்டாளை போல் ஆகப்போகிறாள் என்று கூறினாயே, அவள் எப்படி இருக்கிறாள்? அவள்தான் சோழராஜ்யத்துக்கே சர்வாதிகாரிணி என்று கேள்விப்பட்டேன் என்றாள் குந்தவை. அப்படியும் சிலர் பேசிக்கொள்கிறார்கள் தாயே. அவளுக்கு என்ன குறைவு? அவளை விட்டு தள்ளுங்கள். தாங்கள் ஆண்டாள் பெயரை கூறியதால் எனக்கு ஒரு பாடல் நினைவுக்கு வந்தது என்று கூறிய ஆழ்வார்க்கடியான் கண்ணன் பிறந்த நாளை பற்றிய பாடல் ஒன்றை பாடினான். பின் இன்று நம் பழையாறையே குதூகலமாயிருக்கிறது தாயே என்றான். குதூகலமாயிருக்கிறது, ஆனால் சற்று முன் பறை கொட்டியதே அது என்ன திருமலை என்று கேட்டாள் குந்தவை. அதுவரையில் அந்த கேள்வியை எதிர்பார்த்து காத்திருந்த ஆழ்வார்க்கடியான் அதை பற்றி பேச ஆரம்பித்தான். யாரோ ஒற்றனாம், தப்பிவிட்டானாம், பிடித்து கொடுப்பவர்களுக்கு பரிசு கொடுப்பார்களாம். எனக்கு ஒருவன் மேல் சந்தேகம் இருக்கிறது. தங்கள் மேல் உள்ள நம்பிக்கையில் கூறுகிறேன். வீரநாராயணபுரத்தில் ஒரு வீர வாலிபனை பார்த்தேன். அவன் தஞ்சாவூர் போவதாக சொன்னான். எதற்காகவென்று சொல்லவில்லை. என்னிடம் பல கேள்விகள் கேட்டான். சக்கரவர்த்தியின் உடல்நிலை பற்றி, அடுத்தபடி பட்டத்துக்கு வரவேண்டியவர்கள் பற்றி, இலங்கை சென்றிருக்கும் இளவரசரை பற்றியும் பல கேள்விகள் கேட்டான். குடந்தை ஜோதிடரிடமும் அதை பற்றியெல்லாம் கேட்டதாக அறிந்தேன் என்றான் ஆழ்வார்க்கடியான். ஆஹா, குடந்தை ஜோதிடர் வீட்டுக்கு அவன் வந்திருந்தானா என்று கேட்டாள் குந்தவை. இப்போது ஞாபகம் வருகிறது, தாங்கள் ஜோதிடரின் வீட்டில் இருந்தபோதே அவன் தடபுடல் செய்து கொண்டு உள்ளே வந்து விட்டானாம். நல்ல வேளையாக தங்களை அவன் தெரிந்து கொள்ளவில்லையாம் என்றான் ஆழ்வார்க்கடியான். நான் நினைத்தது சரியாக போயிற்று. அந்த முரட்டு வாலிபனுக்கு சீக்கிரம் ஏதோ ஆபத்து வரலாம் என்று நினைத்தேன். அதுபோலவே நடந்துவிட்டது என்றாள் குந்தவை. தாங்கள் நினைத்தது சரிதான், அவன்தான் ஒற்றன் என்று நினைக்கிறேன் என்றான் ஆழ்வார்க்கடியான். திருமலை, எனக்கு ஒரு உதவி செய்வாயா? அந்த வாலிபனை நீ எப்போதாவது பார்க்க நேர்ந்தால் என்று குந்தவை சொல்லவே, பிடித்து கொடுத்து பரிசு பெற்றுக்கொள்ளட்டுமா என்றான் ஆழ்வார்க்கடியான். வேண்டாம் வேண்டாம், என்னிடம் அழைத்து வா, எனக்கு அவனிடம் முக்கியமான காரியம் ஒன்று இருக்கிறது என்றாள் குந்தவை. அதை கேட்டதும் ஆச்சரியமடைந்த ஆழ்வார்க்கடியான், அதற்கு அவசியம் ஏற்படாது தாயே, நான் அவனை தேடி பிடித்து வர அவசியமில்லை, அவனே தங்களை தேடிக்கொண்டு வந்து சேருவான் என்று கூறிய ஆழ்வார்க்கடியான் பின்னர் குந்தவை தேவியிடம் விடைபெற்றுவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். ஆழ்வார்க்கடியான் அடுத்ததாக யாரை சந்திக்கப் போகிறான்? பழையாறையை நோக்கி வந்து கொண்டிருந்த வந்தியத்தேவனின் நிலை என்ன ஆனது? அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தொடர்ந்து கதை கேட்க சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது எபிசோடுகளோட நோட்டிஃபிகேஷனை பெற பெல் பட்டனை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.